தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம உபாசகர் ஜோதிடர் திரு என் ஸ்ரீதர் அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கம்படி கணித்த 12 ராசிகளுக்கான தினப்பலனை காண்போம். இன்று 12/11/2020 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை, சார்வரி வருடம், ஐப்பசி மாதம், 27ஆம் தேதி. இன்று மாலை 6:42 வரை துவாதசி திதி, பின்பு த்ரயோதசி திதி. இன்று அதிகாலை 1:36 முதல் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்று 6:01 முதல் சித்தயோகம் கூடிய சுப நாள். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று இவர்கள் பிரதோஷ நந்திக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தால் சந்திராஷ்டமம் பாதிப்பு குறையும். மேலும் 12 ராசிகளுக்கான தினப்பலனை காண்போம். மேஷம். வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு தோல்வியை கண்டு துவலாத மேஷ ராசி நேயர்களே, இன்று சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் சிரமமின்றி நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்லதொரு நாள். அரசு அலுவலர்களுக்கு இன்று ஊக்கத்தொகை கிடைக்கும். இன்று இவர்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்லது. ரிஷபம். அயராது உழைத்திடும் ரிஷப ராசி நேயர்களே, இன்று லாபம் கிடைத்தாலும் விழிப்புடன் இருக்கவும். வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவி சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது. மிதுனம். தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை வைத்துள்ள மிதுன ராசி நேயர்களே, இன்று ஆரோக்கிய குறைவு காரணமாக உடலில் அசதி ஏற்படும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். இன்ஜினியர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இன்று இவர்கள் பிரதோஷ மூர்த்தியை வழிபடுவது நல்லது. கடகம். சீரிய எண்ணங்களை கொண்ட கடக ராசி நேயர்களே, இன்று நல்ல தகவல்கள் தங்கள் செவிக்கு வந்து சேரும். தொலைதூர தகவல் லாபம் தரும். சுபகாரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று இவர்கள் பிரதோஷ நந்திக்கு காப்பரிசி வழங்கிட வேண்டும். சிம்மம். ஓய்வின்றி உழைத்திடும் சிம்ம ராசி நேயர்களே, இன்று சில சங்கடங்கள் வந்து சேர வாய்ப்புள்ளது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். உறவினர் வருகை இன்று அதிகமாக இருக்கும். இன்று இவர்கள் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். கன்னி. மனம் தளராமல் வெற்றியை நோக்கி பயணிக்கும் கன்னி ராசி நேயர்களே, இன்று கோபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதி காப்பது நல்லது. பிள்ளைகள் மற்றும் உறவினரால் சில சங்கடங்கள் வந்து சேரும். செலவுகள் அதிகரிக்கும். இன்று இவர்கள் விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைத்திட நன்மை விளையும். துலாம். நல்ல விஷயங்களுக்கு தோல் கொடுக்கும் துலா ராசி நேயர்களே, இன்று தள்ளி போட்ட சுப செலவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை வாங்குவீர்கள். தொழிலில் உத்வேகம் இருக்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். இன்று இவர்கள் சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்வது நல்லது. விருச்சிகம். நியாய உணர்ச்சியோடு நடந்து கொள்ளும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்று குழப்பமான மனநிலையால் வீண் பயம் ஏற்படும். இதனை சரிசெய்ய நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்று இவர்கள் பிரதோஷ மூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. தனுசு. நேரம் தவறாமையை கடைபிடிக்கும் தனுசு ராசி நேயர்களே, இன்று தாங்கள் செய்த செயலின் விளைவால் தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும். அதனால் மனக்கவலை அதிகரிக்கும். ஆனால் தக்க சமயத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பால் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீர். இன்று இவர்கள் பிரதோஷ மூர்த்தி மீது
இனிப்புகளை வாரி இறைத்திட வாழ்வில் இன்பம் கிடைக்கும். மகரம். சின்ன தவறையும் சரி செய்ய நினைக்கும் மகர ராசி நேயர்களே, இன்று எதிர்பார்த்த வரவுகள் வந்த வண்ணம் இருக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்தினருக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி தருவீர்கள். இன்று பிரதோஷத்திற்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது நல்லது. கும்பம். சிக்கனத்தை கடைபிடித்து வாழும் கும்ப ராசி நேயர்களே, இன்று எதிலும் சற்று நிதானமாக ஆலோசித்து பின்பு முடிவெடுப்பது நல்லது. ஏனெனில் எடுத்த காரியம் தாமதப்பட வாய்ப்புள்ளது. அரசு ஊழியர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று இவர்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்லது. மீனம். மனக்கவலையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளும் மீன ராசி நேயர்களே, இன்று தெளிவான முடிவால் மனக்குழப்பங்கள் அகலும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழப்பம் ஏற்படுத்திய சிலர் விலகி செல்வர். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையை தரும். மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.